ஆளுநர் வைத்த பொறியில் சிக்கிய துறை வைகோ ஆட்டம் முடிந்தது. இந்த மதிமுக கட்சி தலைவர் துறை வைகோ அவர் வந்து பேசியிருக்காரு. அதாவது கவர்னர் வந்து தமிழக கவர்னர் இல்லை, பாரதிய ஜனதா கவர்னர்னு. இது எப்படி நீங்கள் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா? ஒரு கவர்னருக்கே நீங்கள் இப்படி பேசும்போது, இதே இது உங்கள் கட்சியில் என்ன சொல்லுவாங்க? கட்சியில் வந்து உங்கள் கட்சியை வந்து திமுக சாலரா கட்சின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதாவது உங்களுக்கு வந்து பாருங்கள், ஏன்னா நீங்கள் சாலரா கட்சி தான். இப்போ முதலி மாதிரி உங்கள் கட்சியில்லாம் இருக்குது. மதிமுகனு இப்போ யார் மறைஞ்சிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. திமுக சாலரா கட்சின்னு தான் வந்து நிறைய உங்கள் தொண்டர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஒரு ஆள் தான் கட்சி தலைவர் மட்டும்தான் இருக்கார். பாருங்கள், ரெண்டு மூணு பேர் கூட நிற்காங்க எந்த ஒரு இடத்துலையும். நீங்கள் வைகோ கூட இப்போ காண முடியல. வைகோ எங்கே போயிட்டானே தெரியல. நிறைய இப்பப்போ வந்து ஏதாவது சொல்லுவார், மக்களுக்கு அறிவு சொல்லுவார், தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப இதாக பேசுவார். ஆளை தாங்கலை வைகோ, அதனால் மகனை இப்போ முன்னால் விட்டுருக்காரு. ஏன்னா நீங்கள் வந்து ஆளுநர் வந்து அமைதியாக இருக்கார். அமைதியாக இருந்தால் பார்த்துக்கோங்க, அமைதியாக இருந்தால் அவர் அடுத்தவங்க சொல்லி பா என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார், கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆளுநர் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை. அதனால் திமுகவும் திமுக சாளர கட்சியான மதிமுகவும் உஷாராக இருங்க, பார்த்துக்கோங்க. அவர் எப்படி ஆளுன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப அமைதியாக இருக்காருன்னு நினைக்காங்க. அவர் பொறி வச்சு பார்த்துட்டு இருப்பார் உங்களுடைய என்ன நடப்பு நடக்கு எல்லாம். அதனால் வந்து உங்களுக்கு சரியான ஆப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதனால் வைகோ துறை வைகோ வந்து பார்த்து பேசணும். வைகோலாம் இவ்வளோ இருந்தாலும் பார்த்து தான் பேசுவார். நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ பாரதிய ஜனதா கவர்னர் அப்படின்னு ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டார், அந்த ஸ்டேட் கவர்னர் தான் கவர்னர். சென்ட்ரலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்தால் ஒன்றே அப்படி நீங்கள் சொல்லிடுங்க. இதுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்தது, நீங்கள் அப்படியே சொன்னீங்க. காங்கிரஸ் கட்சி கவர்னர்னு எதுனா நிறைய கவர்னர் தமிழ்நாட்டில் இருந்தாங்களே, இப்போ மட்டும் சொல்லுதுங்களே. துணியை வந்துட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பேருக்கு நீங்கள் கட்சி அவ்வளோதான். ஒன்றும் உங்கள் தொண்டர்கள்லாம் இன்னும் நிறைய பேர் இப்போ கட்சியை விட்டே விலகி போயிட்டாங்க. நீங்கள் வந்து கட்சி வீணும் வந்து ஆளெல்லாம் தேட வேண்டிய அவசியமாக யாரும் வரவும் மாட்டாங்க உங்கள் கட்சிக்கு. அப்படி இருக்குது உங்களுடைய சேலரை போட்டு இருக்கீங்க திமுகவுக்கு. ஏன்னா உங்கள் சொந்த சின்னதிலே பண்ணி கீழ்க்கு உங்களுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டு. அதனால் வந்து துறை வைக்க வந்து கொஞ்சம் மரியாதையோடு பார்த்து பேசணும் அவர்கள்லாம். ஏன்னா கவர்னர் அது மாதிரி அவரு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் பேசுகிறாரு. பாருங்கள், அவர் எந்த இதுலேயே மாதிரி பேசியிருக்கேன்னு பார்த்தீங்க. கவர்னர் அவர் அவரும் சாதாரண ஆள் கிடையாது. பொறி வச்சு பார்ப்பார், பார்த்துக்கோங்க. ஏன்னா திமுகவுக்கும் இது வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். கவர்னரை பற்றி பேசுறது அவசியம் அதிகமாக பேசுறதுல அவருக்கும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். திமுகவும் இது வந்து எல்லாருக்கும் உள்ள அறிவுரை தான் அவர் வந்து சொல்லுவார், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சரியான பின்னால் ஒரு பாடங்கள்